ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் பேக். இந்த சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்கும் ரொம்பவே நன்றி. அண்ட் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மை ஹார்ட்லி வெல்கம் டு யூ. ஆயுர்வேதத்தில் கற்ப மூலிகைகள்னு சிலது இருக்குது. இதில் கருன்னு ஸ்டார்ட் பண்ணுற கருஞ்சீரகம், கருந்துளசி, கருவேப்பிலை, கருணொச்சின்னு சொல்லப்படுற எல்லாமே கற்ப மூலிகைகள்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் கற்ப மூலிகைகளில் ஒன்றான கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் ப்ளஸ் இதை எப்போ எப்படி சாப்பிட்டா அதனுடைய முழுமையான பலன்கள் நமக்கு கிடைக்கும்னு சொல்ல போகிறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் நிறையவே தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஆல்சோ என்னோட சேனல் பேஜ் போய் ரிலேட்டட் வீடியோஸ் பாருங்கள். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சமையலை பொறுத்த வரைக்கும் கருவேப்பிலை சேர்க்காமல் அந்த டிஷ் முழுமை அடையாது. அட் த சேம் டைம் அதை சாப்பிட்றவங்கள விட அதை எடுத்து ஓரமாக வைக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. உண்மையை சொல்லணுன்னா எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் மாதிரி சேர்க்குற இந்த கருவேப்பிலையில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. லைக் விட்டமின் பி, B2, ஏசி, மினரல்ஸில் கால்சியம், அயன், இந்த மாதிரி நிறையவே இருக்குது. ஃபர்ஸ்ட் திங், இந்த கருவேப்பிலையை யூஷுவலாக செய்கிற மாதிரி குக் பண்ணி, அதாவது சமைத்து உண்ணாமல், இந்த கருவேப்பிலை இலைகளை ஜஸ்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக டைரெக்டாக ஆசிட்டிஸ் நம்ம சாப்பிடணும். அதுவும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் 10 to 15 இலைகள் சாப்பிட்டா போதும். இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றதுனால என்னென்ன பிரமாதமான ரிசல்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்க போகுதுன்னு இப்போ பார்க்கலாம். வெரி ஃபர்ஸ்ட், இதில் இருக்க விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எந்தவித சேதமும் இன்றி முழுமையாக நம்ம உடலில் சேரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் 3 months கண்டினியூஸாக இதை சாப்பிட்றதுனால எல்லா விதமான பேட் கொலஸ்ட்ரால், அதாவது கொழுப்பு சத்துக்கள் கரைந்து பாடி ஸ்ட்ராங்காக ஃபிட்டாக மாறிடும். எஸ்பெஷலி லேடிஸ் அண்ட் ஜென்ஸ்க்கு காமன் ப்ராப்ளமான தொப்பை ப்ராப்ளம் அண்ட் ஹிப் ஏரியா, அதாவது இடுப்பு சுற்றளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. அதை என்ன பண்ணாலும் குறைக்க முடியல அப்படின்னும் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ரெமெடி, செம ஃபாஸ்ட்டாக ரெடியூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இதோட அடிஷ்னல் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ட்டில் கொலஸ்ட்ரால் சேர விடாமல் கிளியராக வச்சுக்கும். டைஜஸ்டிவ் சிஸ்டம், அதாவது செரிமான மண்டலம், ரொம்பவே நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ப்ளஸ் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கும் நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஆல்சோ கருவேப்பிலைக்கும் ஹேருக்கும் இருக்க பாண்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ 3 months கரு கருன்னு அடர்த்தியான ஹேரை உங்களால் நிச்சயமாக பார்க்க முடியும். ஏன்னா நம்ம இதை குக் பண்ணாமல் டைரெக்டாக அப்படியே சாப்பிட போகிறோம். ஸோ சேஞ்சஸ் நிச்சயமாக இருக்கும். நெக்ஸ்ட், இந்த கருவேப்பிலை இலைகள் கூட 2 or 3 டேட் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ப்ளஸ் அனிமிக்காக இருக்காங்க அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் இருக்காது. ஈவன் இந்த லீவ்ஸை நிழலில் காய வச்சு பவுடர் பண்ணி தேன் கலந்து சாப்பிட்டா நார்மல் கோல்ட் அண்ட் காஃப், அதாவது சளி இருமல் ப்ராப்ளம்லேருந்து ரிலீவ் ஆகலாம். எஸ்பெஷலி 4 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு கொடுத்தா கண் பார்வை கூர்மையாகும். இந்த கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற முக்கியமான ஒரு பொருள். ஸோ குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருமே தாராளமாக எடுத்துக்கலாம். சைடு எஃபெக்ட்ஸுங்கிற பேச்சுக்கே இடம் இல்லை, நன்மைகள் மட்டுமே கிடைக்கக்கூடியது. ஸோ எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.